வேதத்தில் பார்க்கும்போது அநேக இயேசுன்ற பேரில் இருக்கிறாங்க. ஆனால் வேதத்தில் இயேசு கிறிஸ்து அப்படின்னும் போது ஒரே ஒருத்தர் தான் இருக்கிறார். இந்த கடைசி நாட்களில் பார்க்கும்போது அந்த இயேசு கிறிஸ்துவை பிரசங்கிக்கிறாங்களா, அந்த இயேசு கிறிஸ்துவை இன்றைக்கு ஜனங்களுக்கு சொல்கிறாங்களா அப்படின்னு நாம் பார்க்கும்போது ஒரு பெரிய ஒரு கேள்விக்குறியாக இருக்குது. வேதத்தில் சொல்லப்பட்ட இயேசு கிறிஸ்து, இன்றைக்கு அநேகர் இயேசு கிறிஸ்துவை சொல்கிறாங்க, ஆனால் வேதத்தில் சொல்லப்பட்ட இயேசு கிறிஸ்துவை சொல்கிறாங்களா அப்படின்றது ஒரு பெரிய கேள்விக்குறி. நீங்கள் ஒருவேளை உடனே ஒரு உங்களுடைய இருதயத்தில் எல்லோருக்கும் ஒரு கேள்வி எழும்பும், என்னடா இவர் ஏதோ ஒரு வேறு இயேசுன்னு சொல்கிறாங்களேன்னு. வசனம் இருக்கா அதுக்கு ஆதாரமாக? கண்டிப்பாக இருக்குது. நாம் ஒரு வசனத்தை நான் வாசிக்கிறேன், 2 கொரிந்தியர் 11 4 வாசிக்கிறேன். எப்படியெனில் உங்களிடத்தில் வருகிறவன் நாங்கள் பிரசங்கியாத வேறொரு இயேசுவை பிரசங்கித்தானானால், அல்லது நீங்கள் பெற்றிராத வேறொரு ஆவியையும் நீங்கள் பெற்றிராத வேறொரு சுவிசேஷத்தையும் பெற்றீர்களானால் நன்றாய் சகித்திருப்பீர்களே. இங்கே நாம் பார்க்கிறோம் அப்போஸ்தலனாகிய பவுல் இந்த கொரிந்து சபைக்கு எழுதும் போது சொல்கிறாரு, அதுக்கு முந்தின வசனத்தில், ஆகிலும் சர்ப்பமானது தன்னுடைய தந்திரத்தினாலே ஏவாளை வஞ்சித்தது போல உங்களையும் வஞ்சித்து விடுமோ, நம்ம பயந்துருக்கிறேன் அப்படின்றார். பவுலுக்கே ஒரு பெரிய பயம் வருது, நான் அவ்வளோ கஷ்டப்பட்டு இந்த கொரிந்து சபை மக்களை ஆதாயப்படுத்தி வச்சா பவுல் போனதுக்கப்புறம் அநேகர் பக்க வழியாக வந்து எப்படி ஏதேன் தோட்டத்தில் ஏவாளை வந்து ஏமாத்தலை, ஏமாத்துறது வேற, வஞ்சிக்க, டிசீவிங் இஸ் என்டைர்லி டிஃப்ரெண்ட், சீட்டிங் இஸ் டிஃப்ரெண்ட் அண்ட் டிசீவிங் இஸ் டிஃப்ரெண்ட். இன்றைக்கி பார்த்திங்கன்னா யாரும் நம்மளை சீட் பண்ண முடியாது, ஆனால் நிறைய பேர் இன்றைக்கி டிசீவ் பண்ணுறாங்க. இன்றைக்கு பார்த்திங்கன்னா ஏவாளை வஞ்சித்த சர்ப்பம் உங்களையும் வஞ்சித்து விடுமோ என்று பயந்திருக்கிறேன். ஏன் என்று சொன்னால், நாங்கள் பிரசங்கியாத வேறொரு இயேசுவை உங்களுக்கு பிரசங்கித்தானால் நீங்கள் நன்றாய் சகித்திருப்பீர்கள்னு சொல்கிறார். அப்போ வேறொரு இயேசு இருக்குதா? நிச்சயமாக இருக்குது. அது என்ன இயேசுன்னு கேட்டிங்கன்னா, இந்த வேதத்தின் அடிப்படையில் இல்லாத தேவன் என்ன நோக்கத்தோடு இயேசு கிறிஸ்துவை இந்த பூமியில் அனுப்பினாரோ அந்த நோக்கத்திற்கு மாறாக இயேசுவை இன்றைக்கு காண்பித்து தங்களுக்கு சுயமான சில லாபங்களை, இழிவான லாபங்களை சம்பாதிப்பதற்கு இயேசுவை இன்றைக்கு கூறு போட்டு பங்கு போட்டு இன்றைக்கி டிபார்ட்மெண்ட்டாக பிரித்து வித்துட்டாங்க. அப்படிப்பட்ட ஒரு காலகட்டத்தில் நம்ம வாழ்ந்துட்டுருக்குறோம். ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். ஒரு வசனத்தை உங்களுக்கு நான் காண்பிக்க விரும்புகிறேன். கலாத்தியருக்கு எழுதின நிருபம் 6:12 வாசிக்கிறேன். மாம்சத்தின்படி நல்வேஷமாய் காணப்பட விரும்புகிறவர்கள் எவர்களோ அவர்கள் தாங்கள் கிறிஸ்துவினுடைய சிலுவை நிமித்தம் துன்பப்படாதபடிக்கே உங்களை விருத்த சேதனம் பண்ணிக்கொள்ள கட்டாயம் பண்ணுகிறார்கள். விருத்த சேதனம் கூட பண்ணிக்கொள்ளலாம், அது கொஞ்ச நேரத்துக்கு ஒரு வேதனை உண்டாக்கும், அதுக்கப்புறம் வாழ்க்கையில் எந்த வேதனையும் அனுபவிக்க வேண்டாம். சிலுவை நிமித்தம் வருகிற துன்பம் நமக்கு தேவையில்லை. அதாவது என்ன சொல்கிறாங்கன்னா, சிலுவையில் இல்லாத இயேசு, சிலுவையில்லாத ஒரு இயேசுவை தான் இன்றைக்கு அநேகர் பறைச்சாற்றக்கூடிய ஒரு காலகட்டத்தில் வந்துட்டோம். எப்படின்னு சொன்னால், இயேசு நமக்கு ஆசீர்வாதத்தை மாத்திரம் கொடுக்க வந்திருக்கிறாரு, இயேசு செழிப்பை கொடுக்க வந்திருக்கிறாரு, நல்லது தான் கொடுக்க தான் இருக்கிறாரு, சுகத்தை கொடுக்குறாரு, ஆசீர்வாதத்தை கொடுக்குறாரு, எல்லாத்தையும் கொடுக்குறாரு. அது மாத்திரம் இல்லாதபடி தேவன் நம்மை பரிசுத்தத்திற்காக அழைத்திருக்கிறார். அவரே சொல்லியிருக்கிறாரு, என்னோடு கூட சேர்ந்து நீங்கள் பாடுபட வேண்டும், சிலுவை சுமந்து கொண்டு என் பின்னே வர வேண்டும் என்று சொல்லி. இந்த காரியங்களெல்லாம் மறைத்து விட்டு இயேசு கிறிஸ்துனுடைய ஒரு பகுதியை வரைக்கும் காண்பிக்கிற இன்றைக்கு அப்படிப்பட்ட காரியங்கள் வந்து விட்டபடினாலே பவுல் வேதனைப்பட்டு பயந்து வேறொரு இயேசுவை அவர்கள் பிரசங்கிக்கிறார்களே என்று சொல்லி எச்சரிப்பை கொடுக்கிறதை நாம் பார்க்கிறோம். பிரியமானவர்களே, இந்த கடைசி காலத்தில் கூடுமானால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களும் வஞ்சிக்கப்படத்தக்க காலத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஆதலால் நீங்களும் இயேசு கிறிஸ்துவை குறித்து அறிந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால் பவுல் சொல்கிறார் எபேசியர் 4 நீங்கள் இவ்விதமாக இயேசுவை கற்றுக்கொள்ளவில்லையே. நாம் இயேசு கிறிஸ்துவை சரியாக கற்றுக்கொள்வதற்கு தேவன் நமக்கு கிருபை செய்வாராக. அப்படிப்பட்ட அனுபவத்தை பெற்றுக்கொள்ள சத்தியத்தை தேடி வாசியுங்கள், சத்தியத்தை அறியுங்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். பிரியமானவர்களே, இந்த அருமையான இந்த நல்ல நாளிலும் இந்த வார்த்தைகளை ஒருவேளை நீங்கள் கேட்டு யோசித்து கொண்டிருக்கலாம், இதுதான் உண்மை. நாம் வஞ்சிக்கப்படாதபடிக்கு நிதானித்து காலத்தை பகுத்தறிந்து சூழ்நிலைகளை பகுத்தறிந்து பேசப்படுகிற ஒவ்வொரு வார்த்தைகளை பகுத்தறிந்து நிதானிப்போம் எனால் மெய்யான இயேசுவை நாம் அடையாளம் கண்டு
நாம் அவர் அண்டையிலே கடந்து செல்வதற்கு எந்த விதமான தடையும் இல்லை. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. காட் பிளெஸ் யூ ஆல்.